வாடா வாடா பசிக்குதுடா நல்லா ஒரு ஹோட்டலுக்கு போய் சாப்பிடுவோம்டா சொல்றீங்க. சரிடா டேய் ஹோட்டல் தேடி அலைஞ்சிட்டு இருந்தோம்னா அலைஞ்சிட்டு தெரிய வேண்டியதா. இப்போ மணி 2:30. ஆமாடா இதுக்கப்புறம் வாடா இங்க ஹோட்டல் போறா. டேய் இங்க போறா சூப்பர் ஹோட்டல்டா இது. வாங்க சார் என்ன இவ்வளவு நேரம் உட்கார வச்சு நீங்க டைம் எடுத்துக்கிட்டீங்க. நீங்க என்ன சார் சாப்பிடுறீங்க? தூத்துக்குடிங்க பொரிச்ச பரோட்டா சூப்பர் டேஸ்டா இருக்கு. அப்படியா எனக்கு சொல்லுங்க. தூத்துக்குடி பொரிச்ச பரோட்டா 6 பரோட்டா போட்டுருங்க. 2 மட்டன் சுக்கா 2 மட்டன் சுக்கா போட்டுருங்க. சாப்ஸ் 1 மட்டன் சாப்ஸ். சார் நம்ம ஹோட்டலுக்கு வந்து புறா தொக்கு வந்து ஸ்பெஷல். புறா தொக்கு போடுங்க. நண்டு வறுவல். ஓகே சார். இல்ல நண்டு வறுவல் நண்டு லாலிபாப் போண்டாங்க. நண்டு லாலிபாப். எனக்கு ஏதாவது சொன்னீங்களாடா மனுஷன்னு கூட இருக்கேன். ஏன் என்ன எனக்கு 2 பரோட்டா தொட்டுக்கு வெஜிடேரியன்ல என்ன இருக்கு? சார் இது சாரி இது வந்து பியூர் நான் வெஜிடேரியன் ஹோட்டல் சார். வெஜ்ஜே கிடையாதுங்க. ஐயே தெரியாதா உங்களுக்கு? சார் உட கோக் இருக்கா? கோக் பெப்சி இருக்கா? ஏய் கோக் போயில கோக் பெப்சி தொட்டு சாப்பிடு பரோட்டாவுக்கு. என்னடா எத்தனை பேர் வீடியோ போட்டுருக்காங்க நீ பார்த்தது இல்லையா? அதெல்லாம் சாம்பார் அரைச்சு இருக்கா சார்? சட்னி இருக்கா? சட்னி டேய் டேய் சட்னி இருந்தா கூட சட்னி எப்பறா சாப்பிடுறது? அட கோயம்புத்தூர்ல எல்லாம் பரோட்டாக்கு சட்னி தொட்டு சாப்பிடுவாங்க. சட்னியா? கால்னா ஒருக்கு சட்னி வச்சிருப்பாங்க. டேய் நீங்க 2 பேரும் இங்க சாப்பிடுங்க. நான் பக்கத்து ஹோட்டல்ல போய் சாப்பிடுறேன். டேய் டேய் வாடா உட்கார்றா. என்னடா ஏன்டா உங்களுக்கு என்னடா வேணும்? வெஜிடேரியன் உங்களுக்கு என்ன வேணும்? வெஜிடேரியன்ல நான் சாப்பிடுற மாதிரி எனக்கு ஏதாவது வேணும்டா. இதையாவது வெஜிடேரியன் கொண்டாந்து கொடுங்க. என்னது? இல்ல வெஜிடேரியன் கொண்டாந்து தர சொல்றேன் நானு. அவனுக்கு இன்னும் சாப்பிடுறது எனக்கு சார் இந்த சட்னி எடுத்து வச்சுக்கிறேன். ஃப்ரிட்ஜ்ல இருந்து எடுத்து வச்சிருக்கீங்களா? ஆமா கூலிங்கா இருக்கு. சோறு இருக்கா? சாதம் ரசமும் கொண்டாங்க. கொஞ்சம் தயிர் இருந்துச்சுன்னா தாங்க சார் புடி சாப்பிடுங்க. ரசம் எடுத்துட்டு போங்க. எடுத்துட்டு வாங்க சார். இன்னும் சாப்பிடாம உட்கார்ந்திருக்கிறது ஒரு மனுஷன் உட்கார்ந்துக்கிட்டு பசிக்காது அவனுக்கு. நீ சாப்பிடுமாப்ல? மைனஸ் கொஞ்சம் கொண்டாங்க சார். ஏன் பிளஸ் வாங்கி சாப்பிடுமாப்ல? ஏன்னா என்னடா மைனஸ் என்ன மயோனைஸ்ரா? ஆமா அதான் மைனஸ் பண்ணாங்க. கொஞ்சம் கொண்டாங்க சார் டெபிள் கொண்டாங்க. முக்கிய அடிச்சா தான் அப்படி நல்லா இருக்கும் சார். ஏதாவது குடிக்கிறதுக்கு ஏதாச்சும் இருக்குமா? குடிக்க எதுவும் இல்லையா சார்? அசைய முடியல எரிச்சல். சாப்பாடுன்னா வரலமாப்ல? சாப்பாடு வரலையா? அட பாவி நாங்க சாப்பிட்டே முடிச்சிட்டோம்டா. சார் வாங்க. என்ன சார் தாங்க வச்சிருக்காங்க சார்? ஒல வச்சிருக்கியா? ஒல வச்சிரோம்டா நானு. என்னடா அது கிடையாது இல்ல நான் ஒழுங்கு வேற வெளிய போய் சாப்பிடுங்க. செருப்பு பிஞ்சிரும் உனக்கு. உங்க கூட போய் ஹோட்டலுக்கே வர மாட்டேனா? திடீர்னு வெஜிடேரியன் மாறிடுறாங்க. அப்புறம் நம்ம டார்ச்சர் போட்டு வாங்க. டேய் என்னடா சர்ப்ரைஸ்? கேக்குதாடா தயசே வாங்கி தந்துட்டு வாங்கடா. இல்ல சர்ப்ரைஸா தான். வழக்கமா என்ன சர்ப்ரைஸ் இருக்கும்? கேக் வாங்கி வச்சிருப்போம். அது உனக்கு சர்ப்ரைஸா இருக்கும். ஆனா இந்த தடவை நீ எதிர்பார்ப்ப கேக் இருக்கு. ஆனா வாங்கல அதான் சர்ப்ரைஸ். நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன். ஓகேவா? சூப்பர்மா. ஓகே பாத்து போய்டோம். டேய் வேமா வந்து தோடா. டேய் 2 மணி நேரம் ஆச்சுடா. எங்க போனா? சென்னை சிட்டின்னு பேர் வச்சிருக்காங்க. ஆனா ஒரு விஷயம் தேடி போனா கிடைக்க மாட்டேங்குது. இல்ல என்னத்த சொல்றதுன்னு தெரியல. சர்ப்ரைஸ் பண்ண போம்டா. அது எடுத்துட்டு வா. இல்லடா எதுமே கிடைக்கல. நான் கேக்காக அலைஞ்சிட்டேன். போன வாட்டி இப்படி தான்டா பண்ண. எடுத்துட்டு வாடா. இல்லடா கேக்கே கிடைக்கலடா. உண்மையிலே கிடைக்கல. கேக்கே கிடைக்கல. நானும் தேடி பாக்குறேன். ப்ரீ ஆர்டர் பண்ணா தான் கேக் கிடைக்கும்னா அப்புறம் என்னதுக்கு அது கேக்குங்கறேங்கற நான். டேய் ஏன் போனினா பீ கேக்ல எல்லாம் அங்கங்க 1.5 கிலோக்கு இது இல்ல எக்லஸ் கேக் கேட்ட நானு. எக்லஸ் வெஜிடேரியன் இல்ல நானு. எக்லஸ் கேக் நான் சாப்பிடணும்ல. கேக் வெட்டனா பர்த்டே உனக்கா எனக்கா? உனக்கு தான் பண்ணாடா. உனக்கு வேணும்னா ஒரு குட்டி பீஸ் ஏதாச்சும் வாங்கிட்டு வர வேண்டியதுடா. யாருக்கு பர்த்டே? பர்த்டே கேக்ல தான பங்கு போட்டு சாப்பிடணும். அது எதுக்குடா எக்லஸ் வாங்குற? எல்லாரும் நான் வெஜ்ஜா இருக்கு. எக்லஸ் கேக்க எல்லாரும் சாப்பிடலாம். எக் கேக்க நான் சாப்பிட மாட்டேன். நீ சாப்பிடலனா சாப்பிடாம இருநாயே. எனக்கு பர்த்டே எனக்கு பிடிச்சத நான் வெட்டுவேன். இல்ல இது பிரிச்சு பார்க்காத கோபி. ஏய் இங்க எல்லாரும் காசு போட்டுருக்காங்க. நீயா காசு போட்ட கேக்குது? காசு வேணா திருப்பி கொடுத்துறேன் நான். ஆனா எக்லஸ் கேக் தான் வாங்கணும். எக்லஸ் கேக் வெட்டினா தான் நான் சாப்பிடுவேன். அது எப்படி அது? சரி எல்லாருமே ஒரே இருக்கணும்னா அது ஒற்றுமையா இருக்கணும்ல. உனக்கு என்ன கேக் தானே கர்மாந்தரம். நானே போய் வாங்கிட்டு வரேன்டா. நானே போறேன்டா. சரி அவளே பர்த்டே பாய் அவளே வாங்கிட்டு வந்து கமெண்ட் இருக்கான். இந்தா இந்தாங்கடா எக்லஸ் பார் ஒயிட். எப்படி வாங்குவீங்க இது? அதே எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்க வச்சு நடத்திட்டு இருக்காங்க. சொன்னோனா உடனே பண்ணி தருவாங்க. அப்படியே? ஆமா. சரி இந்தா வெட்டுடாப்பா. தின்னு தோலப்பா. இந்தா தின்னு. எக்லஸ் கேக் எப்படி இருந்துச்சு? சூப்பரா இருக்கா? இன்னும் 2 வாய் சாப்பிடு. இன்னும் கொஞ்சோண்டு. நல்லா இருக்கா? டேஸ்ட் எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு. அதாவது வீட்ல செஞ்ச கேக்குங்கிறது கரெக்ட்டா இருக்கு. அவங்க வீட்ல செஞ்சது இல்ல. முட்டை போட்டாலே அந்த டேஸ்ட் வந்துரும். சைடிஸ் வாங்க போனா என்ன ஆளே காணா. ரெண்டு ரவுண்ட் அடிச்சாலே எனக்கு மண்டை காயம். இன்னும் சாப்பிட்றதுக்கு ஒண்ணுமே வாங்காம வந்துட்டேன். மச்சான் சூப்பர் மச்சான், இந்த போடு போட்டுட்டு பேசு. ஏய் மச்சான் என்னடா காலை போய் வாங்கிட்டு வந்திருக்க? காலில் லெக் கிடையாது, இது பேபிகான். பேபிகான் 65 பேபிகான் மஞ்சூரியன் இருக்கு வேணுமா? டேய் நல்லா சரக்கு அடிச்சிருக்கான், நல்லா சிக்கன் மட்டன் ஏதாவது வாங்கிட்டு வாடான்னு பார்த்தா சிக்கன் மட்டன் சொல்ல வேண்டியதானே. நீ என்ன சொன்ன, பிடிக்கிற மாதிரி கடிக்கிற மாதிரி என்ன இது? அப்படி பிடிக்கலாம் இப்படி கடிக்கலாம், அதனால வாங்கிட்டு வந்தேன். டேய் அதையும் திங்கிறீங்களடா, மனசாட்சி இருக்கடா. நீ வெஜிடேரியன், சரி நாங்க மூணு பேர் நான் வெஜிடேரியன்டா. சரி நாங்க ஏன்டா பேபிகானு கண்டாவை எல்லாம் திங்கணும்? நான் சாப்பிடாம இருக்கேன்ல, அதுக்கு இன்னைக்கு ஒரு நாள் நானும் சாப்பிடாம இருக்கலாம்டா. பண்ணாடா உனக்கு வேணா, நீ தனியா வாங்கிட்டு வர வேண்டியதுதான். வாழ்க்கையில ஒரு நாள் எனக்கா சாப்பிடாம இருக்க முடியல. நீங்க எனக்குடா, நான் ஏன்டா உனக்காக சாப்பிடாம இருக்கணும்? சரி எனக்காக சாப்பிடாம இரு. அப்ப ஓம் பர்த்டே அன்னைக்கு எனக்காக சாப்பிடாம இருக்கு உனக்கு. சரி சரி சரி, சாப்பாடாச்சும் ஏதாவது எடுத்து வந்தியா? அதை ஒழுங்கா எடுத்து வை. ஃப்ரைட் ரைஸ் என்ன வேணும் சாப்பிடுறது கேட்டீங்களா? டிக்கா ஓகேவா? டிக்கா வாங்கிருக்கியா? டிக்கா முன்னாடி சொல்ல வேண்டியதுடா. ஏன்டா அவசரம், எனக்கு ஒரு நிமிஷம் மண்டை காஞ்சிருக்கு. எடு டிக்கா எடு. அம்மா பன்னீர் டிக்கா. என்னது பன்னீர் டிக்கா? பன்னீரா? எது இந்த கல்யாணத்துல திணிப்பாங்களே அதுவா? இல்ல இல்ல, இது வந்து இந்த பாலை இதாக்கி அது பன்னீர். பன்னீரை பிடிச்சி வாங்கிட்டு வந்திருக்க, பாலாடை கட்டியை வாங்கிட்டு வந்திருக்க. பாலாடை கட்டி அதை வெட்டி இதுல போட்டு நல்லா சமைச்சு வச்சிருப்பாங்க. சூப்பரா டிக்கா. இந்த பன்னீர் டிக்கா இந்த மாதிரி ஐட்டம் இல்லாம நான் சாப்பிடுற மாதிரி ஏதாவது ஒன்று கொடு, இல்லைன்னா இங்கே ஒரு கொலை விழுகும். ஒன்றும் இல்லை, இதை அப்படியே சமாளித்து சாப்பிடுங்க. சாப்பிட்டு முடிச்சுன்னா சூப்பர் ஹோட்டலில் போய் சாப்பிடலாம். அப்படியா? டே ஊறுகாயாச்சும் வாங்கிட்டு வந்தியாடா? ஊறுகாய் இருக்கு. இருக்கா? எடுறா. இந்த எலுமிச்சம் ஊறுகாய் இது போதும்டா. வெஜிடேரியனில் இது ஒன்று தான்டா நல்லா. சரி என்ன இப்போ அடுத்து சாப்பிட்டாச்சு, ஹோட்டல் போமா? போமா, பிரியாணி சாப்பிட்றோம். பிரியாணி என்னடா டெய்லியும் பிரியாணி பிரியாணி. விசிபெலாபாத் சாப்பிடலாம்டா. விசிபெலா பாத்தா சாம்பார் சோறு தான் அவளை அப்படி சொல்றியா? சாம்பார் சோறு, சாம்பார் சாதமா? டேய் சாம்பார் சாதம் வேற, பிசிபலா பாத்து வேறடா. டேய் நான் பேசிட்டு இருக்கேன். எது இந்த பெங்களூர்ல கொஞ்சம் வெள்ள கட்டியை போட்டு இனிப்பா பொங்கல் மாதிரி கிண்டி தருவாங்களா? அதானே பிசிபலா பாத்து. பொங்கல் மாதிரி இருக்காது அது, சாம்பார் சாதம் மாதிரி தான். அது வித்தியாசமா டேஸ்டா இருக்கும்டாது. நானா சாம்பார் சாதம் மதியம் வச்சாலே திங்க மாட்டேன். நீ சாம்பார் சாதத்தை தண்ணியை போட்டு போய் 12 மணிக்கு சாப்பிடுவீங்களா? பொறுமையா பொறுமையா. நீ சாப்பிட்டுறியா சாப்பிடலையா? சாப்பிட்டது கிடையாது. சாப்பிடாம அப்புறம் ஏன்டா முடிவுக்கு வரீங்க? பிசிபலா பாத்து சூப்பரா இருக்கும். தயிர் சாதம் இருக்கு, தயிர் சாதத்துல மாதுளை அப்படியே தூவி விட்டுருப்பாங்க, அப்படியே மலை சாரல் மாதிரி தூவி இருப்பாங்க. அதை சாப்பிட்டுருக்கீங்களா நீங்க? அவ்வளவு டேஸ்டா இருக்கு. நல்லா இருக்காது அது, நான் தின்றுருக்கேன். ரச வடை சாப்பிட்டுருக்கியா? ரச வடையா? மசால் தோசை. ஏய் தண்ணியே போட்டுருக்கோம்டா, தண்ணியே போட்டு 12 மணிக்கு வந்து ரச வடை. ஒரு நாள் ட்ரை பண்ணி பாரு, சூப்பரா இருக்கும்ல. ட்ரை பண்ணி பாருங்க, வாங்க போவோம். டேய் வாங்க, விசிபெலாபாத் இன்னைக்கு சாப்பிடுறோம். சீரியஸா பேசுறான்டா. விசிபெலாபாத் மாப்பிள்ள சாப்பிட கூப்பிட்ட சமையல் என்ன வீடியோல பாத்துக்கிட்டே சமைக்கிறதுக்கு தான் நான் சமைக்க போறேன் இன்னைக்கு. அப்படியா? சூப்பர் சூப்பர் டிஷ்ஷா பார்த்து வச்சிருக்கேன்டா உனக்கு. சூப்பர் மாப்ள, சூப்பர் மாப்ள. ஏதோ ஒண்ணு ரொம்ப பிடிக்குமேனு வீட்டு சாப்பாடுன்னு வந்திருக்கேன் மாப்ள. நல்லா சமைச்சு கொடு, ஒண்ணும் கவலைப்படாத. என்னென்னலாம் ஐட்டம்? வெஜ் ஃபிஷ் ஃப்ரை, வெஜ் சிக்கன் சீக், வேற மில்கிரி சிக்கன், இன்னொரு டிஷ் பாத்துக்கிட்டு இருக்கேன் நான். ஆம்லெட், எக்லெஸ் ஆம்லெட் இப்படி போடுறாங்க. டேய் டேய் பண்ணடா. எக்லெஸ் ஆம்லெட்னா அது எப்பரா பண்றாங்க? அது ஒரு கடல மாவு இந்த மாதிரி மாவெல்லாம் கலந்து விட்டுட்டு அதில் மிளகாத்தூள் கொஞ்சம் போட்டு உப்பு கொஞ்சம் போட்டுவிட்டு அப்படியே வெங்காயம் தக்காளி மொத்ததெல்லாம் போட்டு ஒரு அடை. அதுக்கு பேர் தான் அடை. இல்லை அது எக்லெஸ் ஆம்லெட் தாங்க. பண்ணாடா எக்லெஸ் ஆம்லெட்னு இதை போட்டு தின்னா அப்போ அடைன்னு போட்டு எதை போட்டு சாப்பிடுவீங்க? அடை செய்யணும். இப்போ என்ன பண்ணுவீங்க? அது நாங்கள் மாவை ஆட்டி பவுடர் மாவு போடாமல் பொருளாக ஆட்டி நாங்கள் எடுத்துருவோம். ரெண்டாவது என்ன சொன்னேன்? வெஜ்ஜு ஃபிஷ் ஃப்ரை. வெஜ்ஜு ஃபிஷ் ஃப்ரை. ஆமாம் நல்ல ஐடியாவா இருக்கே. வெஜ் ஃபிஷ்னா எப்படி மாப்ள? ஏன்னா அந்த பிளான்ட் பேஸ்ட் மீட்னு போன உருவாக்கி இருக்காங்க. இல்ல இல்ல அந்த செடியில வளர வைக்க போறீங்களா மீனை? செடியில வச்சிக்கிறது மேட்டர் என்னன்னு சொல்றேன் கேட்டு சொல்லு சொல்லு சொல்லு. இப்போ வாழைக்காயை எடுத்துக்கணும், அது அப்படி ஸ்டாப். வாழைக்காயை வெட்டி பஜ்ஜிமாவுல போட்டு வறுத்தெடுத்து நடுவுல ஓட்டையை போட்டுட்டா வஞ்சர ஃபிஷ். அதுக்கதான் ஸ்டெப் மூல புரிஞ்சுக்க. வாழைக்காயை கிராஸா வெட்டி கையை விட்டு நோண்டி விட்டு அதுல நோண்டி விட்டு மீனோட வயிறு மாதிரி ஆக்கி விட்டுட்டு அப்புறம் அப்படியே மசாலா எடுத்து அடவி தோசைக்கல்ல இப்படி ஒரு புரட்டு இப்படி ஒரு புரட்டு போட்டு புரட்டு போட்டு எடுத்து வச்சுக்க. ஃபிஷ்ஷை விட டேஸ்டா? டேய் இங்க பாரு நல்லா இருக்கும்னு சொல்லு. சரி ஃபிஷ்ஷை விட டேஸ்டா இருக்கும்னா நீ ஃபிஷ்ஷை சாப்பிட்டுருக்கியா? இல்லை சாப்பிட்டது இல்லை. அப்புறம் எதுக்கு ஃபிஷ்ஷை விட டேஸ்டா இருக்கும்? ஆனால் கண்டிப்பா ஃபிஷ்ஷை விட டேஸ்ட் செம்மையா இருக்கும், செம்ம டேஸ்டா இருக்கும். ஃபிஷ்ஷை விட செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், தூக்கலாக இருக்கும். நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் நம்ம சொன்னீங்க அது என்னது? வெஜ்ஜு சிக்கன் சீக். எப்படி அது? அது சேனக்கிழங்கு மசிச்சு அப்படியே அந்த இதில் சீக்கு பண்ணுற கம்பியில் போட்டு இது பண்ணி அப்படி சுட்டு மசாலா தடவி சேனக்கிழங்கை சுட்டு எடுத்துங்க போறீங்க. இல்லை அது சிக்கன் சீக். அது நாக்கு அரிக்காது. என்னது சேனக்கிழங்கு ப்ராசஸ் பண்ணி தானே இது பண்ணுறோம். அது சாப்பிட்ருக்கேன், நீ சாப்பிட்டதில்ல இல்லை? இன்னைக்கு சேனை சாப்பிட்டு பாரு. நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் சாப்பிட்றதே நீ விட்டுருவேன். அதை விட டேஸ்ட்டாக இருக்கும். அப்படி நான் திருப்பி சொல்கிறேன், நல்லா இருக்கும்னு சொல்லி ஒத்துக்கிறேன். சரி, சிக்கனை விட நல்லா இருக்கும். நீ சிக்கன் சாப்பிட்ருக்கியா? இல்லை, சாப்பிட்டது இல்லை. அப்புறம் எதுக்கு சிக்கனோட நல்லா இருக்குன்னு சொல்கிறேன்? மிமிக்கிரி சிக்கன் சாப்பிட்ருக்கேன் நான். அது எப்படி மாப்பிள பண்ணுவேன்? அது மீல் மேக்கர் எடுத்துக்கணும், சுட தண்ணியில் போட்டு மசாலாவை தடவி. மீல் மேக்கரு மண்ணு மாதிரி இருக்கும்டா. ஏன் டேஸ்டாக மீல் மசாலா டேஸ்ட் ஃபுல் டேஸ்ட்டாக இருக்கும். அது நீ எந்த வேற பன்னீரை நீ பார்த்து சொல்கிறேன், அதை போய் சிக்கன் கூட கம்பேர் பண்ணுறியே. சிக்கன் டேஸ்ட் தெரியுமாடா? தெரியாது. டே, அது எப்படி இருக்கும் தெரியுமா? பாத்திருக்கேன், சிக்கன் பாத்திருக்கேன். பாத்திருக்கேன், வாடை அடிக்கும். சாப்பிட்டு பாத்திருக்கியா? சாப்பிட்டலாம், பாத்திருக்கேன். டே, அப்புறம் எப்பறா சிக்கனோட நல்லா இருக்குன்னு சொல்ற? நீ சாப்பிட்டிருக்கியா? இப்ப சிக்கன் நீ சாப்பிட்டிருக்கல? நான் சாப்பிட்டேன். எப்படி டேஸ்டா இருக்குன்னு சொல்ற? நீ சூப்பரா இருக்கு. சரி, சாப்பிட்டு காட்டு. நீ சாப்பிட்டு காட்டு சொல்றேன். சிக்கன் இல்லாம எப்பறா சாப்பிட்டு காட்டு? சாப்பிட்ட மாதிரி நான் சாப்பிட்ட மாதிரி பிஸ் பண்ணு. அது எப்பறா பண்ண முடியும்? பண்றா, அப்ப பண்றா. இப்போ அவ்வளவுதான் உனக்கு இருக்கு பாரு. நான் என்ன பாரு, இப்போ நீ வந்து வெஜ் ஃபிஷ் ஃப்ரை இத நான் புட்டேன். ஆஹா, டேஸ்டா இருக்கு. எப்படி உன்னை விட டேஸ்டா இருக்கா இல்லையா? முட்டை மாதிரி வெஜ்ஜில் செஞ்சு சாப்பிட்றதுக்கு, சிக்கன் மாதிரி வெஜ்ஜில் செஞ்சு சாப்பிட்றதுக்கு, சிக்கனு முட்டையவே தின்னு தொலைஞ்சிட்டு போக வேண்டியதானடா. இல்லை, அது நாங்கள் வெஜிடேரியனாக மாறிட்டேன் நான். சரி, சாப்பிட்டு இருந்தேன். டேஸ்ட் விட்டு போகக்கூடாதுன்னு ஃபுல்லாக செஞ்சு மேட்ச் பண்ணி சாப்பிட்டுருக்கேன் நான். நான் கிளம்புறேன். ஆனால் அதை விட இது செம்ம டேஸ்ட்டாக இருக்குது, செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. வந்து கையை கண்ட்ரோல் பண்ணிக்கிறீங்க, இல்லை வாய்க்கு வந்துடும் கை. நீயே செஞ்சு நீயே உட்காந்து சாப்பிடு, எனக்கு வேணாம். சாப்பிடாமே சொல்றாங்க. சாப்பாடு பந்தி ஆரம்பிச்சிட்டு என்ன? இல்ல, நான்வெஜ் சாப்பிட்டுக்கிறேன், இப்ப சாப்பிடுறது இல்லை. நான்வெஜ் போடுறாங்க, வெஜ்ஜா மாறிட்டேன். அப்படியா? என்னங்க, ஒத்துக்க மாட்டீங்க. நான்வெஜ் தான். இன்னொரு ஒரு வருஷம் இருந்து பாப்போமே. வாங்க 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 ஐயா, வாங்க சார், வாங்க. என்ன ரொம்ப நாள் ஆச்சு உங்களை பார்த்து. வாங்க சாப்பிட போங்க. அட கேளுங்க, உட்கார் சொல்றீங்க, உட்காருங்க. இல்லங்க, இலைய போடு, இலைய போடு, இலைய போடு. புரியுது, இலைய போடு போறா. டேய், சிக்கன் சிக்கன் வையே, பிரியாணி. ஏய் சார் போறா. ஐயா, பீஸ் பீஸ் பெரிய பீஸ் வரல. பிரியாணி இங்க இருங்க. நான் சாப்பிடுற லீரல் கொஞ்சம் இருக்கு. இல்லங்க, மட்டன் லிவர். நான் வந்து சொந்த கார ஓடுறேன். ஏங்க, ஃபேவரட் எடுத்துடா. கேளியா, என்ன வெஜிடேரியனா மாறிட்டேயா? வெஜிடேரியனா மாறி. ஆமா, இங்க பாரு, வெஜிடேரியனா மாறி. ஏய் வேணாம் தம்பி, போ. வெஜிடேரியனா மாறிட்டீங்க. அந்த அந்தரது சாப்பிடுறது இல்ல சார். சரி, என்னங்க வெஜிடேரியன்? நீங்க போய் சாப்பிடுங்க, டக்குனு ஒரு நாள் சாப்பிடுங்க, வச்சாச்சு சாப்பிடுங்க. ஏன் அதை எப்படிங்க சாப்பிட முடியும்? நான் நிப்பாட்டிட்டேங்க. இலையில வச்சாச்சு சாப்பிடுங்க, சும்மா சாப்பிடுங்க. இலையில வச்சு கேட்காம வச்சு உங்க தப்புங்க. சரி விடுங்க. சரி வாங்க, எந்திரிங்க. விருந்தோம்பல்னா என்ன? தமிழர் விருந்தோம்பல். சரி, எந்திரிங்க, எந்திரி சொல்றேன். நீங்க வாங்க, வாங்க வாங்க வாங்க. ஏங்க வாங்க வாங்க, போங்க போங்க. ஏங்க ஏங்க ஓகே. என்னங்க ரெடிமேட் சாப்பாடு மாதிரி இலையெல்லாம் போட்டு சாப்பாடு அப்படியே இருக்கு. எவனையுமே காணா, யாருமே வரல. வெஜிடேரியன் நாய் ஒரு நாயும் வர மாட்டேங்குது. வருவாங்க, வச்சு சமைச்சு வச்சோம். என்ன பண்றது? போத்த இதுலயே போட்டு வச்சுங்க, எவன் சாப்பிடுவான்? சும்மா அப்படியே விட்டு விட்டு சாப்பிடுங்க. மேல அப்படிதான் காஞ்சிருக்கும், அதெல்லாம் அள்ளி போடுங்க, சாப்பிடுங்க. சாம்பார் ஊத்துறா, சாம்பார் ஊத்து, சாம்பார் ஊத்து, சாம்பார் ஊத்து. சாப்பிடு, நல்லா சாப்பிடு. மண்ணு மாதிரி இருக்கா? குருமா மாதிரி இருக்கு. குருமாவில் சாம்பார் தான் வச்சிருக்கான். அப்படி அவன் நான்வெஜ் சமைக்கிறவன், நான்வெஜ் சூப்பராக செய்கிறான். பந்தி செம்மையாக ஓடிக்கிட்டு இருக்கு. வெஜிடேரியன் ஒருத்தர் கூட நல்லா சமைக்கவே இல்லை. அதனால கல்யாணத்துக்கு வந்து 50 பேர் வெஜிடேரியன், 50 பேரும் நான்வெஜ்ஜாக கிளம்பிட்டா. அந்த பந்தியில் உட்காந்து சாப்பிட்டு இருக்காங்க. அங்கே பாருக்கு போயிட்டு இருக்காங்களா? ஆமாம், வெஜிடேரியன் கலந்துட்டாங்க உள்ளே போய். ஐயா, இதை சாப்பிட்டா எப்படி அப்புறம் சாப்பிட்றது? சரி, நீங்கள் சாப்பிடுங்க. நீங்களும் சேஞ்ச் ஆகுறீங்களா? நானும் சேஞ்ச் ஆகிறீங்களா? இன்னிலேருந்து இல்லை இல்லை வேணாம், இல்லை வேணாம். சரி, அடுத்த 2 மணிக்கெல்லாம் போனால் 3 ஆயிரம். உங்க போடுங்க, சாப்பிடுங்க சாப்பிடுங்க. டே டே, அந்த கூட்டை விடா, கூட்ட வைங்க. கூட்டுக்கு நடுவில் ஏதோ ஒன்று கணக்கு. என்னது? சிக்கன் பீஸ் மாதிரி இருக்கு. சிக்கன் பீஸா? ஒரு சார், சிக்கன் பீஸா? கரண்டி அதிலே போட்டு எடுத்துட்டேன். சாரி சார், அங்கேயே இருந்ததுனால. கரண்டியை மாற்றி எடுத்துட்டு போ, எடுத்துட்டு போ, அப்படியே எடுத்துட்டு போ. சாப்பிடுங்க. என்னங்க அப்படியே ஆச்சாரம் இது பண்ணுறீங்க நீங்க? என்னமா சாப்பிடுங்க, இடையில நான் சாப்பிட்டாலும் தானே. சாப்பிடுங்க, சும்மா சாப்பிடுங்க. இல்லைங்க, ஒரு டைமில் சாப்பிட்டேன், அதுக்குன்னு நிறுத்திட்டீங்க. அப்புறம் அதை உங்களுக்கு தட்டு இலையை போட்டால் சாப்பிட சொல்கிறேன். சும்மா ஓரமாக வச்சு இது பூட்டோட சாப்பிடுங்க. சாப்பிடு சாப்பிடுங்க. குழம்பு ஒரு மாதிரி, இது சாம்பார் மாதிரி இல்லையே, குருமா டைப்ல இருக்குங்க. எதுவும் டைப்ல இருக்குன்னா என்னடா எடுத்துருந்தா? அதுக்கு எலும்பு குழம்பு ஊத்திட்டா போல இருக்குங்க. ஆனா பாவி, போடா போய் சாம்பார் எடுத்துடா. சரி, எலும்பு குழம்பா? உரம் ஒதுக்கி தள்ளு. நல்லா இருக்கே. இவரே இவரே அந்த பந்திக்கு பாத்துறா.